வெல்கம் டு அறுசுவை, இது தனி சுவை. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல் பாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கல் வாங்கியிருக்கேன். அது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு சைடு எடுத்து வச்சுருவோம். முதல்ல ஆட்டுக்கலை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சிறிது உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போடுங்க. நம்ம மறுபடியும் நம்ம தாளிக்கிறப்போ போடுவோம். கொஞ்சமாக போட்டுங்க, தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் 10 to 12 விசில் கொடுங்க. அப்போ தான் ஆட்டுக்கல் நல்லா வேகும். ஆட்டுக்கல் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பாயை தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம் 2, தக்காளி 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். வெங்காயம் எடுத்து தாளிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வட்டிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. பட்டை காஃபெல்லாம் பிடிச்ச வட்டிக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாடி வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒன்றுமா வதங்குற வரைக்கும் அது கற்றுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டே என்னென்னு பார்ப்போம். 1/2 கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி வச்சுப்போம். அதுலேருந்து பால் எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம ஆட்டுக்கல் வேக வச்சது ரெடி ஆகிடுச்சிங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா அதுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. தக்காளி கொஞ்சம் வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு கொடுக்குறேன். அடிக்கடி கிளறிக்கணும், லட்டு அடிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வச்சு இந்த மசாலாலாம் போட்டுடலாம். மசாலா போட்டோன்னு நல்லா கிளறுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேங்க, இதுக்கு கொஞ்சம் தயிர் போட்டால் கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா கிரேவி ஆட்டம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். இப்போ பாயா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாயா இறக்கிறது முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வாட்டி போடலைங்க. இப்போ ருசியான ஆட்டுக்கல் பாயை ரெடி ஆச்சுங்க. இதுக்கு புரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, நான், இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை அமுக்குங்க. உங்களுக்கு தேவையான ரெசிபி ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அறுசுவை இது தனி சுவை.